உங்களால் கண்டிப்பாக முடியும். இன்னைக்கு வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கு பிறகு நான் கண்டிப்பாக இந்த கல்லூரியில் நான் சேர்ந்தே ஆக வேண்டும் என்ற அந்த இலக்கை நிர்ணயித்துக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நீங்கள் பார்க்க வேண்டும். உன்னால் கண்டிப்பாக முடியும். உங்களை காட்டிலும் உங்களை அதிகம் நம்பக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர். பொறுப்புணர்வோடு, கடமை உணர்வோடு இன்னும் ஒரு 4 மாதங்கள் கண் துஞ்சாமல் உங்களுடைய உழைப்பை முழுவதுமாக இந்த படிப்பில் செலுத்துங்க. வேற எந்த விதத்திலையும் உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் போய்விடக்கூடாது. எதை தாண்டி எந்த ஒரு பொழுதுபோக்குக்கும் நீங்கள் உங்களை ஆட்படுத்திக் கொள்ளாதீர்கள். தயவு செய்து நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களை உயர்ந்த இடத்தில் உங்களுக்கான அந்த எண்ணத்தை, உங்களுக்கான அந்த இலக்கை உயர்ந்த இடத்தில் நாங்கள் வைக்க வேண்டும் என்கின்ற ஆசைப்படுகின்றோம் நாங்கள். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்றைக்கு ஒரு கலை விசிட்டுக்கு நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் நாளைக்கு இதே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வருகின்ற அளவிற்கு உங்களால் உயர முடியும் என்கிற இந்த நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே அமர்ந்திருக்கின்ற, மேடையில் அமர்ந்திருக்கின்ற, பேசி கொண்டிருக்கின்ற நான் முதற்கொண்டு மேடையில் அமர்ந்திருக்கின்ற யாருக்குமே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. எந்த அரசாங்கமும் அன்றைக்கு இது போல் சிந்திக்கவில்லை. நாங்கள் 12ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் ஸ்கூலில் இருக்கிற கிளாஸ் ரூம், அங்கே இருக்கின்ற லேபு, எங்களுக்கான டீச்சர்ஸ், எங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அங்கே இருக்கின்ற பிளே கிரவுண்ட், அதோடு முடிஞ்சு எங்களுது. காலேஜ் சேரும்போது போய் பார்த்துக்கலாம்ப்பா, ஐயோ காலேஜ்லாம் எப்படி இருக்குன்னே தெரியாதுப்பா, அது எப்படி அங்கே நடந்துக்கணும்னே தெரியாதுப்பான்னு இருந்த இவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கோம் நாங்கள் ஒவ்வொருவருமே. ஆனால் இன்றைக்கே உங்களை நேரடியாக கூட்டிருந்தப்பா, காலேஜ்னால் கவலைப்படாதீங்க, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஸ்கூல், அவ்வளோதான். அங்கே டீச்சருங்க போகிறீங்க, இங்கே வந்து ப்ரொஃபஸர் இருக்க போகிறாங்க, அவ்வளோதான். இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்க போகுது லேப்ஸு, இங்கே பெரிய கிரவுண்ட்ஸ் இருக்க போகுது, இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஆக பள்ளிக்கூடம் என்பது நாங்கள் எங்களை தயார்படுத்தி 12ஆம் வகுப்புக்கு நாங்கள் டைம் டேபிளை கொடுத்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் வேலை முடிஞ்சிச்சு நாங்கள் இல்லை. ஒரு தந்தையாக, ஒரு தாயாக இன்றைக்கு துறையை சார்ந்திருக்க நாங்கள் அனைவருமே. ஒரு பிள்ளை ஒரு வெளியூருக்கு ஒரு வேலைக்கு போகுது, இல்லை ஒரு படிப்புக்காக போகும்பொழுது அது ஒரு ஆட்டோவில் ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது, ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகும்போது வீட்டிலேருந்து பெற்றவங்க எட்டி பார்ப்பாங்க, ஜாக்கிரதையாக அந்த பிள்ளை போகுதா அப்படின்னு. அந்த மாதிரி தான் எங்கள் பிள்ளைங்க 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது நீங்கள் எந்த காலேஜை சேர்ந்தால் எங்களுக்கு என்ன, 12ஆம் முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு உங்களுக்கு என்ன உறவு என்று இல்லாமல் ஒரு தந்தை ஸ்தானத்தில், ஒரு தாய் ஸ்தானத்தில் அந்த பள்ளிக்கூடத்தை தாண்டி போகும் அவங்களை எட்டி பார்க்குறோம். நாங்கள் நல்ல காலேஜுக்கு போயிட்டீங்களா, போய் சேர்ந்துட்டிங்களா, சேஃபாக இருக்கிறீங்க, இந்த உலகத்தை இன்னமேட்டு தான் நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்க அளவுக்கு அந்த அக்கறையோடு இன்றைக்கி நாங்கள் எட்டி பார்க்கக்கூடிய தாயாகவும் தந்தையாகவும் இன்றைக்கி நாங்கள் விளங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, முதலமைச்சர் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லும்போது திட்டம் நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், முதலமைச்சராக இந்த திட்டத்தை நான் கொண்டு வரவில்லை, உங்களுடைய தந்தை ஸ்தானத்திலிருந்து திட்டங்களை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அதை மனதில் தயவுசெய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களால் கண்டிப்பாக முடியும். இன்றைக்கி வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கு பிறகு நான் கண்டிப்பாக இந்த கல்லூரியில் நான் சேர்ந்தே ஆக வேண்டும் என்ற அந்த இலக்கை நிர்ணயித்துக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நீங்கள் பார்க்க வேண்டும். தங்களை அறிந்திருக்கிறார்கள், அதுதான் வேல்ராஜ் சொல்லும்போது உங்களை செல்ஃப் அசஸ் பண்ணுங்கள், என்னால் முடியுமா. 3 இலக்குகள் வைக்கிறேன், இந்த கல்லூரி, இந்த கல்லூரி, இந்த கல்லூரி, இந்த 3 கல்லூரி ஏதாச்சும் ஒரு கல்லூரி நான் சேர்ந்தாக வேண்டும், அதுக்கு நான் என்னை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக அந்த தன்னம்பிக்கை விடாமல் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உளவியல் ரீதியாக இந்த தன்னம்பிக்கை வழங்கக்கூடிய இது போன்ற அந்த கலை விசிட்டை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். எந்தெந்த பிள்ளைங்களாம் இந்தந்த கல்லூரியில் நான் சேரணும்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த கல்லூரிக்கு நேரம் அந்த பிள்ளைங்களை அழைச்சிட்டு போங்க. 12th முடிச்சிட்டின்னா இந்த கல்லூரியில் நீ சேர போகிற, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வானின்னு. உன்னால் கண்டிப்பாக முடியும். உங்களை காட்டிலும் உங்களை அதிகம் நம்பக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த நாள் எப்படி எங்களுக்கெல்லாம் மறக்க முடியாதனாலும், அதே போன்ற உங்களுடைய வாழ்நாளிலும் நீங்களாம், நான் 12ஆம் வகுப்பு படிக்கும்போதே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்தேன். ஏன்னா நான் பள்ளியில் படிக்கும் பொழுது பல நேரங்களில் விடுமுறைக்கு நான் சென்னைக்கு வரும்போது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி என்னை கடந்து போயிருக்கிறேன் பலமுறை. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியை கடந்து நான் காரில் போயிருக்கேன், நான் ஆட்டோவில் போயிருக்கேன். ஏன் இன்றைக்கி இருக்க நம்முடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மூலமாக நாங்கள் 2-வீலரில் கூட நான் கிராஸ் பண்ணி போயிருக்கோம் நாங்கள். இது எவ்வளோ பெரிய பெருமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம் தெரியுமா? இதில் உள்ள நுழையிறது கால் எடுத்து வைக்கிறது. சாதாரணமாக நீங்கள் யாரும் உள்ளே வந்துட முடியுங்க, அவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்க, அவ்வளோ ஒரு ஆசையாக ஒரு பெருமைக்காக இந்த வளாகத்துக்குள் வந்துட்டு போனால் கூட அப்படி வர முடியாது. ஆனால் இதையெல்லாம் ஏற்பாடு செய்து உங்களை உயர்ந்த இடத்தில் உங்களுக்கான அந்த எண்ணத்தை, உங்களுக்கான அந்த இலக்கை உயர்ந்த இடத்தில் நாங்கள் வைக்க வேண்டும் என்கின்ற ஆசைப்படுகின்றோம் நாங்கள். அதனால் தான் இன்றைக்கு உங்களை நாங்கள் கைப்பிடித்து இங்கே அழைத்து வந்திருக்கின்றோம். மாணவ செல்வங்களே, இந்த 12ஆம் வகுப்பு என்பது உங்கள் வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம்.
இந்த 12 மகளை நல்லபடியாக படித்து ஒரு நல்ல கல்லூரியில் தயவு செய்து சேர்ந்து விடுங்கள். முதலமைச்சர் எங்களிடம் அடிக்கடி சொல்வது ஒன்றே ஒன்று தான், பள்ளிக்கூட பிள்ளைங்களை எப்படியாச்சும் நல்ல விதத்தில் படிக்க வச்சிரு, நான் அவங்களை எப்படியாச்சும் நான் வாழ வைத்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். தயவுசெய்து அதை மனதில் வைத்து கொண்டு பொறுப்புணர்வோடு கடமை உணர்வோடு இன்னும் ஒரு 4 மாதங்கள் கண் துஞ்சாமல் உங்களுடைய உழைப்பை முழுவதுமாக இந்த படிப்பில் செலுத்துங்க. வேறு எந்த விதத்திலையும் உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் போய்விடக்கூடாது. எதை தாண்டியும் எந்த ஒரு பொழுதுபோக்குக்கும் நீங்கள் உங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். தயவுசெய்து நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன், ஒரு 4 மாதங்கள் நீங்கள் முழுமையாக உங்களுடைய படிப்பில் இன்னிலிருந்தே நான் சொல்கிறேன், நான் சந்தேகம் இருந்திருந்து சொன்னால் ஆசிரியர்களிடம் கூச்சப்படாமல் நீங்கள் சந்தேகத்தை கேளுங்க. என்னப்பா ஸ்கூல் ஆரம்பித்து 6 மாதம் 7 மாதம் இப்போ இதை போய் இப்போ போய் நீ கேட்குறிய அப்படின்னு நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ, நம்மளை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்து சிரிச்சிருவாங்களோ, ஆசிரியர் நம்மளை திட்டிடுவாங்க, தயவுசெய்து நினைக்காதீங்க. பள்ளிக்கூடம் என்பது உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைத்து கொள்வதற்காக போகக்கூடிய இடம், கேட்குறது தான் உங்களுடைய கடமை, அதை தீர்த்து வைக்கிறது தான் எங்களுடைய ஆசிரியர்களுடைய கடமை. அந்த 2 கடமைகளும் சரியாக முறையாக நடந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் என்கின்ற வகையிலே வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், இந்த கலை விசிட்டில் பல்வேறு இடங்களை நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீர்கள், பல்வேறு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேச போகிறீங்க, ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட பேச போகிறீங்க, அனைத்தையும் ஏதோ இன்றைக்கி ஒரு நாள் வந்தோம் பார்த்தோம் இன்றைக்கி பொழுது போச்சு என்று இல்லாமல் இந்த மாதிரியான வாய்ப்பு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கலப்பா, எனக்கு மட்டும்தாண்டா அதில் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் உள்ளே வந்துட்டேன். கண்டிப்பாக 12 வகுப்பு முடித்தது பிறகு இந்த பல்கலைக்கழகமோ இதற்கு நிகரான எந்த ஒரு கல்லூரியாக இருந்தாலும் அதில் நான் சேர வேண்டும் என்கின்ற அந்த இலக்கோடு அந்த உறுதியோடு நீங்கள் இங்கிருந்து விடைபெற்று கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பொது தேர்வுக்கான தேதியை அறிவிச்சிட்டோம் நாங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.